ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தற்காலிக ஆசிரியர் பணிக்கான சேலரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் கூட ஆகிட்ருக்கோம், ஆனால் தற்காலிக ஆசிரியருக்கு வந்து இன்னும் சேலரியே வந்து போடலை. சேலரி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் தானே ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் வந்து ஏன் வந்து இவ்வளோ நாள் ஆகியும் வந்து எங்களுக்கு சேலரி போடல? ஆனால் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சேலரி வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு தனியாக ஒரு நோட்டில் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கான சேலரி கிரெடிட் ஆனது அது எல்லாமே வந்து ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் அந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடத்துக்கு வந்து யாராவது ஒரு ஆசிரியர் ட்ரான்ஸ்ஃபரில் வந்தாலோ இல்லை புதுசாக போட்டாலோ அதோடு வந்து அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சேலரி விஷயத்தில் மட்டும் ஏன் வந்து கரெக்டாக நடந்துக்கல? இப்போ யாராவது அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இப்போ வேறு ஆள் வந்துட்டாங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணது போதும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் ஒர்க் பண்ணதுக்கான சேலரி ஏன் இன்னும் வரல அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கான பதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த சேலரி அந்த ஃபண்டு வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வரலை எங்களுக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபண்டு வந்த உடனே உங்களுக்கு நீங்கள் எத்தனை மந்த் வந்து ஒர்க் பண்ணீங்களோ இல்லை எத்தனை மந்த் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கான சேலரி வந்து முழுக்க வந்து நாங்கள் போட்டுருவோம், அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட சேலரி வாங்காமல் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே வந்து இது வரைக்கும் தற்காலிக ஆசிரியர் பணிக்கான சேலரி போடவே இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ ஆசிரியர்களுக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ இது தற்காலிக ஆசிரியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்போ அதுக்கான ஃபண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து டீச் பண்ணுறோம், எங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கை நாங்கள் பார்க்கறதுக்கும் ஃபேமிலிக்காகவும் நிச்சயமாக எங்களுக்கு வந்து அந்த சேலரி போட்டால் தான் வந்து எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து கேட்கலாம் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன செஞ்சாலும் அந்த ஃபண்டு வந்த பிறகு தான் வந்து நமக்கு சேலரி ஆனது வழங்கப்படும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் வந்து முடியுமே தவிர நம்ம டென்ஷன் ஆகுறதாலையோ இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதாலேயோ எதுவும் வந்து நடக்க போகிறதில்ல. ஸோ ஃபேக்ட் வந்து இதுதான், எப்போ வந்து ஃபண்டு கிடைக்குதோ அப்போ வந்து நிச்சயமாக வந்து போட்டுருவாங்க. அண்ட் ஃபண்ட் வந்து கூடிய சீக்கிரமே வந்து கிடச்சிரும், மேபி ஜான்வரி இல்லை பிப்ரவரியில் நிச்சயமாக வந்து சேலரி ஃபுல்லாக வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்த தகவல். ஸோ எல்லோரும் நம்பலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஐடிகே தன்னார்வலர்கள் நிறைய பேர் கூட வந்து டெம்பரவரி டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, பிடி அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் பிஜி அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் அண்ட் கொஞ்சம் பொறுமை காத்துட்ருங்க. தேங்க்யூ.